ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இன்னைக்கான பதிவில் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வந்து பெருகவும் லக்ஷ்மி கடாட்சம் பெருக செல்வம் சேர கடன் பிரச்சனை வந்து தீர நோய் பிரச்சனை தீர எந்த ஒரு திரியில தீபம் ஏற்றி எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதை பற்றின ஆன்மீக தகவலையும் இந்த பிரச்சனைகள் வந்து தீர்றதுக்கு எந்த தெய்வத்தை எந்த நாளில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் நாம் வழிபடணும் அதை பற்றின ஆன்மீக தகவலை மிக தெளிவாகவே இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வந்த தகவல்கள் முழுவதுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது தெய்வ வழிபாட்டுக்கு உரிய நாளாக சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு சிறப்பான கிழமையாக இதுதான் வந்துட்டு இருக்கு. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாவினைக்கு ஏற்ப நமக்கு பலாபலன்களை வந்து கொடுக்குறாங்க. அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கிட்ட இருக்கு. ஒருவர் செல்வந்தராக இருக்கிறதுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய அருள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்துட்டு இருக்கணும். சுக்கரனுடைய அருள் பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரையில் நாம் வழிபாடு வந்து செய்யணும். அந்த வழிபாட்டை நாம் முறையாக வந்து செய்தோம் அப்படின்னா நாம் சுபகோக வாழ்க்கையை வந்து அனுபவிக்க முடியும். கடனில்லாத ஒரு வாழ்வு வந்து வாழ முடியும். அதை தான் இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து நீச்சம் பெற்றிருந்தார் அப்படின்னா உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து ஏற்படும். சொத்து சுகங்கள் அவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை முழுமையாக அவங்களால அனுபவிக்க முடியாமல் போயிடும். பெரிய பெரிய பணக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் சுக்கரனுடைய நிலை வந்து அவங்க ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா அவ்வளவு பணமும் வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயமாக தான் போயிட்டுருக்கும். குறிப்பாக அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் செஞ்சே அவங்க சொத்துக்கள் வந்து அழியக்கூடிய நிலை வந்து வந்துடும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். சுக்கர பகவானுக்கு அப்படின்றது வெள்ளிக்கிழமை உரிய தினமாக வந்து சொல்லப்படுது. சுக்கரனுடைய அருள் பெறணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வெள்ளி பொருள்கள் வந்து பயன்படுத்துறது ரொம்பவே வந்து நல்லது. வெள்ளியில் சுக்கரன் வந்து வசிப்பதா ஐதீகமும் வந்துட்டு இருக்கு. வெள்ளி பொருள்கள் வச்சு நாம பூஜை பண்ணணும் அப்படின்னா சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சுக்கர வழிபாடு செய்ய நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கரஹோரையில் தான் நாம வழிபாடு வந்து செய்யணும். வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை எப்போ வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நேரங்களில் சுக்கரஹோரை வந்துட்டு வரும். ஒன்று வந்து காலை 6 மணியிலிருந்து 7 மணி அப்போ வந்து சுக்கரஹோரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கரஹோரை, அதையும் தவற விட்டுட்டா இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலான காலம் சுக்கரஹோரை. இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்து பயன்பெற முடியும். இதில் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலான அந்த முதல் சுக்கரஹோரையில் வந்து சுக்கர பகவானை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க உபவாசம் இருக்க முடியும், விரதம் வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலிருந்து மாலை வரைக்கும் வந்து விரதம் இருந்து சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தை வந்து உச்சரித்து இந்த நாளில் விரதம் வந்துட்டு இருக்கணும். இப்படி வந்து விரதம் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாளில் சுக்கர பகவானுக்காக சிறப்பாக ஒரு திரி போட்டு நாம் வந்து விளக்கு வந்து ஏற்றி வைத்துவிட்டு அவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை வந்து உச்சரிக்கணும். வெள்ளிக்கிழமை என்று வரக்கூடிய சுக்கரஹோரையில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர தீபம். நமக்கு இருக்கக்கூடிய பலவித பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய தீபம். இந்த சுக்கர தீபம் நாம் எப்படி ஏற்றணும் அதை இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கர தீபம் ஏற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பொருள்கள் வந்து அவசியமாக வந்து தேவை. இந்த 2 பொருளையும் திரியா வந்து பயன்படுத்தி தான் அகல் தீபத்தில் போட்டு நாம் வழிபாடு வந்து ஏற்றி அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு வந்து செய்ய போகிறோம். அப்படி செய்கிறப்போ சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க பெற்று மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்றது ஐதீகம். உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நினச்சிக்கிறேங்க. கூடவே மகாலட்சுமி தாயாரையும் நினச்சிட்டு நம்மளுடைய இஷ்ட தெய்வமான வாராகி தாயாரையும் நினச்சிட்டு சுக்கர பகவானையும் நினச்சிட்டு மாதுளை மரத்திலிருந்து ஒரு குச்சியை வந்து எடுத்துக்கிறேங்க. அந்த குச்சியை அகல் தீபத்துக்கு திரி போடுற அளவுக்கு நாம் உரிச்சு எடுத்துக்கிடணும். அந்த குச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சையாக இருக்கிறது ரொம்பவே வந்து முக்கியம். இதோடு சேர்த்து வெட்டி வேரையும் நாம் திரி போடுற அளவுக்கு வந்து சரியான அளவில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த மாதுளை மர குச்சியையும் வெட்டி வேரையும் பஞ்சு திரியோடு சேர்த்து திரி மாறி வந்து திரிச்சுக்கிறேங்க. இந்த 2 பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்குரிய பொருளாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. சுக்கர திசை அடிக்கணும் அப்படின்னா சுக்கர பகவானை வேண்டி சுக்கரஹோரையில் நாம் தீபம் வந்து ஏற்றணும். இப்படி ஏற்ற அந்த தீபத்துக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர தீபம் அப்படின்னு சொல்லப்படுது.
வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்வதா இருந்தாலும் நமக்கு சுக்கிரனுடைய அருள் கட்டாயமா வந்து தேவை. சுக்கிர பகவானுடைய அருள் பெறணும் அப்படின்னா இந்த வழிமுறையை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறது அப்படின்றது சிறந்த பலனை அளிக்கும் அப்படின்னு சாஸ்திர குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரி சுக்கிரஹோரையில காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்கு முதல் சுக்கிரஹோரை டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமான வாராகி தாயார் சுக்கிர பகவானை நினைத்து இந்த திரியை வந்து நீங்க வந்து தயார் பண்ணிட்டு அகல் தீபம் அகல் விளக்கு ஒன்று எடுத்துட்டு அதுல நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றலாம் அல்லது நெய் ஊற்றலாம் இரண்டுல எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை வந்து ஊற்றிட்டு இந்த திரியை அதுல வந்து போட்டு தீபம் ஏற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வர்ற பட்சத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்கும். கடன் பிரச்சனை கட்டாயமா வந்து தீரும். உங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் பார்வை வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் இருமடங்காகும். தேக ஆரோக்கியம் வந்துட்டு நல்லா இருக்கும். உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேஜஸ் உங்களுக்கே ஒரு மனசுல வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி வரும். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல போற சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் 27 முறை வெள்ளிக்கிழமை இந்த தீபம் ஏற்றும் போது சொல்லிவாங்க. கூடிய விரைவில் ஒரு 7 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இந்த தீபத்தை ஏத்தி பாருங்க. நிச்சயம் நல்ல ஒரு பலன் வந்துட்டு இருக்கும். கடன் பிரச்சனை தீர்க்கவே முடியாத கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கடன் பிரச்சனை வந்து தீரும். அதுவும் நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படின்றது தேய்பிரை அஷ்டமியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. தேய்பிரை அஷ்டமியில நம்ம எதற்காக வழிபடணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றதுக்காக வழிபாடு செய்வோம். அந்த வெள்ளிக்கிழமையில தொடங்கி நீங்க தொடர்ந்து இதை வந்து 7 வெள்ளிக்கிழமை செய்யறப்போ 7 வெள்ளிக்கிழமை முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்லதொரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த சுக்கிரஹோரையில நாம சொல்ல வேண்டிய சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம் அதை நான் இங்க வந்து ஸ்கிரீன்லையும் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வந்துட்டு தர்றேன். நீங்க வந்து செக் பண்ணிட்டு ஒரு 27 முறை நீங்க வந்து தீபம் ஏத்துறப்போ இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க. சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்கஸ்தாய தீமகே தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத் தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். இந்த மந்திரம் வந்து நாம் வந்து சொல்கிறப்போ சுக்கிர பகவானுக்கு பிடித்த கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் வந்து படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை வந்து பண்ணணும். சுக்கிர திசை நடக்கிறவங்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்தீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை வந்து பெற முடியும். சுக்கிர திசை நடக்கிறப்போ சுக்கிர வழிபாடு வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வருமானம் பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதே மாதிரி வரக்கூடிய வருமானம் வீண் செலவு ஆகாமல் வந்துட்டு இருக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஆடம்பர பொருள் சேர்க்கை, சொத்து சேர்க்கை இது அனைத்துமே வந்துட்டு சேரும். கடன் பிரச்சனை உங்கள் பக்கம் வந்துட்டு இருக்கவே இருக்காது. கடன் இருந்தாலும் அது உடனே வந்து தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடு மிகவுமே வந்து சிறப்பான வழிபாடு. சுக்கிரன் நீச்சம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு வீண் விரயங்கள் வந்து ஏற்படவே ஏற்படாது, வறுமையும் ஏற்படாது. நல்ல ஒரு வளமான வாழ்க்கை அந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு வந்து தருவார். இந்த மாதிரி காலை நேரத்தில் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் வந்து வழிபாட்டை வந்து முடிச்சுட்டு அன்றைய தினம் முடிந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு வந்துட்டு போயிட்டு அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் வந்து சாற்றி வெள்ளை நிற பூக்களால் வந்து அர்ச்சனை வந்து பண்ணி வெள்ளை நிற நைவேத்தியங்களில் வந்து தயார் பண்ணி கோவிலுக்கு கொண்டுட்டு போங்க. அதை நைவேத்தியமாக சுக்கிர பகவானுக்கு வந்து படைத்துட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தானம் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 7 வெள்ளிக்கிழமை வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயம் ஒரு நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வந்துட்டு இருக்கும். இப்போ 7 வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து எங்களால் 7 வாரம் தொடர்ந்து கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஏதாவது 1 வாரம் மட்டுமாவது நீங்கள் வந்து போகலாம். அதாவது 7வது வாரம் மட்டுமாவது வந்து போகலாம். ஆனால் தொடர்ந்து வீட்டில் அந்த 7 வாரங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து வீட்டில் வந்து இந்த வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்லதொரு மாற்றம் வந்துட்டு இருக்கும். பெண்கள் இந்த வழிபாடு வந்து செய்கிறப்போ இடையில உங்களுக்கு மாதவிலக்கு வந்தது அப்படின்னா அந்த வாரத்தை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரத்திலேருந்து கணக்கு வச்சு வந்து பண்ணிக்கிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் இதில் வந்துட்டு இருக்கும். அவ்வளவு அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறைதான் இது. அதாவது சுக்கிரனுடைய திசை வந்து நடக்கிறவங்க, சுக்கிரன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காதவங்க, அதே மாதிரி எவ்வளவு வருமானம் வந்தாலும் வீண் விரயம் தொடர்ந்து எங்களுக்கு ஆகிக்கிட்டே இருக்குது, பணம் வந்து தங்கவே மாட்டேன்டுது, பணம் நிற்க மாட்டேன்டுது, அதிகமான ஆஸ்பத்திரி செலவு வருது அப்படின்னு சொல்கிறவங்களா இந்த ஒரு வழிபாட்டு முறையை வந்து பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் நல்லதொரு மாற்றம் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அருள் வந்து கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வாராகி தாயாரையும்
வேண்டி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் இந்த மாதிரி எந்தெந்த பதிவுகள் உங்களுக்கு வேணும் அதை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த முறை நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். Thank you.